ஒரு படத்தில் வடிவேலுக்கும் பார்த்திபனுக்கும் ஒரு சீன் இருக்கும். அதில் வடிவேலு வந்து சொல்லுவார் பார்த்திபன்ட்ட, எப்பா எனக்கு ஒரு நியாயம் சொல்லுப்பா அப்படின்னு. உடனே பார்த்திபன் சொல்லுவார் நியாயம் அப்படிம்பார். என்னப்பா இது அநியாயமாக இருக்குது அப்படிம்பார். உடனே வந்து என் நியாயம் எப்பட்றா உனக்கு அநியாயமாக தெரியும் அப்படின்னு பார்த்திபன் கோவப்படுவார். அந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வெளியாகிருக்கு. எப்பா எனக்கு ஒரு நியாயம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் சார்பாக ஒரு பெட்டிஷனை கொண்டு போய் தாக்கல் பண்ணான் அப்படின்னா அது யாருக்கு சார்பான நீதியாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ உச்சநீதிமன்றம் கொடுத்துருக்கக்கூடிய நீதி, அந்த நியாயம் அப்படிங்கிறது நியாயமா அநியாயமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். சரி, இப்போது அந்த நியாயம் அப்படிங்கிறது வந்து யாருக்கான நியாயமாக இருக்குது, அநியாயங்கிறது யாருக்கு கொடுக்கப்பட்ட அநீதியாக இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மலாம் வந்து ஒரு விஷயம் வந்து நம்ம ஊர்லேயோ நம்ம தெருவுலையோ நடக்கணும் அப்படின்னா அதுக்காக கண்டிப்பாக போராட வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது தெருவில் வரக்கூடிய தெரு விளக்காகட்டும், வீதியில் வரக்கூடிய சாக்கடையை சுத்தம் பண்ணுறதாகட்டும், இல்லை நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கே, அந்த பணிகள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா போராட்டம் பண்ணி தான் மக்கள் வந்து தனக்கான தீர்வுகளை வந்து வாங்கிக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, சாதாரண ரேஷன் கடையில் போய் ஒரு பாமாயில் வாங்குறதுல இருந்து ஒரு கட்சியில் முக்கியமான ஒரு இடத்த பிடிக்கிற வரைக்கும் இங்கே வாழ்க்கையே நமக்கு போராட்டமாக தான் இருக்குது. ஆனால் எந்த விதமான போராட்டமும் பண்ணலை, எந்த விதமான சாலை மறியலையும் ஈடுபடலை, ஒரு கோரிக்கை கூட முன்வைக்கப்படலை. ஆனால் ஒருத்தருக்கு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 10% இடஒதுக்கீடு, இந்தாப்பா சாப்பிட்டுக்கோ, சும்மா போகிறவனை கூப்பிட்டு எப்படி நான் நல்லா டிஷர்ட்லாம் போட்டு சூப்பராக ட்ரெஸ் போட்டிருக்கான், நல்லா வந்து வாழ்கிறான், வந்து சந்தோஷமாக இருக்கேன், அவனுக்கு தேவையானது சொசைட்டியில் எல்லாமே வந்து ஆக்கிரமிச்சிட்டான் எல்லாத்தையும், திருடனுக்கு சும்மா போகிற திருடனை கூப்பிட்டு அவன் கையில் இந்தாப்பா 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கூட கொடுக்குற மாதிரி இருக்குது உச்சநீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு. என்ன பிரசாத்து இவ்வளோ தூரம் விளக்கி சொல்லிக்கிட்டு இருக்கா, அப்படி என்ன நடந்துச்சு அப்படிங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இல்லை, உச்சநீதிமன்றத்தில் 10% இடஒதுக்கீடு செல்லும் அப்படிங்கிற தீர்ப்பு தான். 5 நீதிபதிகள் அட்டகாசமாக உட்காந்து தனக்கு கொடுக்கப்பட்ட இருக்கையில் உட்காந்து சிறப்பான ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. 3 நீதிபதிகள் வந்து ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட மசோதா, 2019 நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட மசோதா வந்து சரிதான் அப்படின்னு தீர்ப்பு சொல்லிட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய 2 நீதிபதிகள் வந்து மாற்றுக்கருத்து தெரிவிச்சிருக்காங்க, ஆனால் அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. சரி, ஓகே, இது நடந்து முடிஞ்சிருச்சு. சரி, இப்போ 10% இடஒதுக்கீடு உயர் சாதி, அதாவது பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய அந்த பாவம், அந்த ஏழைகளா வாங்க ஏழைகளா பழங்களாங்கிற கதையா பொட்டி நிறைய வந்து பணம் இருக்கும், நாங்கள் ரொம்ப ஏழைங்க அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த ஒரு படத்தில் வந்தால் பிரபுவும் வந்து ஒரு கூட வந்து சடகடெல்லாம் வச்சுட்டு வருதுன்னு தெரியுவாங்களே, அது மாதிரி இந்த சடகடெல்லாம் வச்சுட்டு கிராஸ் போட்டுக்கிட்டு தெரிகிற அந்த 3% இருக்கக்கூடிய பார்ப்பன கூட்டத்துக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்து பக்காவாக நீதி சொல்லியிருக்கு உச்சநீதிமன்றம். இப்படி ஒரு தீர்ப்பை உலகத்தில் எங்கேயாவது கேட்டதுண்டா? 8 லட்சம் ரூபா, எப்படி 8 லட்சம் ரூபா வருஷம் பூரா வந்து 8 லட்சம் ரூபா சம்பாதிக்கக்கூடிய ஒருத்தன் ஏழையான், இப்படி ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப காமெடியாக இருக்குது. சரி, ஆனால் இதே நாட்டில் இவன் மற்றவங்களுக்கு அதே மாதிரி தான் இப்போ நீதி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அவனுடைய அவனை எதை வச்சு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவன் சொல்கிறாங்க தெரியுமா? 32 ரூபா கிராமப்புறத்தில் தினந்தோறும் 32 ரூபாய்க்கு கீழே நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க. இதே நகர்ப்புறத்தில், அதாவது சென்னை மாதிரியான ஏரியாவில் நீங்கள் வசிச்சிங்க அப்படின்னா 47 ரூபா நீங்கள் தினந்தோறும் சம்பாரிச்சிங்கன்னா, 47 ரூபாய்க்கு கீழே சம்பாரிச்சிங்கன்னா நீங்கள் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்க. இதே மாதிரி தான் இடஒதுக்கீட்டில், பொருளாதார ரீதியான இடஒதுக்கீட்டில் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சொல்லியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக தீர்ப்பு சொல்லியிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே தெள்ள தெளிவாக பதிவு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. ஏன் ஒரு சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு வருது, அப்போ வழக்கு வரும்போது நியாயம் எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லணும்ல, அப்போ வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய அந்த எண்ணிக்கையை நீங்கள் மாற்றிருக்கீங்களா, இல்லை வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய அந்த அளவீடு இருக்கே அதை மாற்றிருக்கீங்களா? 32 ரூபா தினந்தோறும் ஒருத்தர் சம்பாதிச்சான் அப்படின்னா அவன் பணக்காரன் சொல்லக்கூடிய இதே இந்திய அரசாங்கம் 8 லட்சம் ரூபாய்க்கு கீழே வந்து ஒருத்தன் சம்பாதிச்சான் அப்படின்னா அவனுக்கு நாட்டில் எந்த இடத்துலனாலும் எந்த அரசு பதவியிலனாலும் உட்கார்றதுக்கு சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லக்கூடிய ஒரு கேவலமான அரசு இந்தியாவில், இந்தியா மட்டும்தான், வேற உலகத்தில் வேற எந்த கண்ட்ரிலையும் இருக்காது.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், வேர்ல்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய சராசரி, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய சராசரி வருமானம் 120 கோடி மக்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே சராசரி வருமானம் அப்படிங்கிறது 100,00,000 ரூபா. புரியுதா? அப்போ மற்ற நாடுகளெல்லாம் விடுங்க, அப்போ நம்ம இந்தியாவை பற்றி மட்டும் எடுத்துக்குவோம். ஒரு நாட்டில் 120 கோடி மக்கள் இருக்காங்க. அந்த 120 கோடி மக்கள்லையும் ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எல்லாரும் சம்பாதிக்கக்கூடிய தொகை 100,00,000 ரூபா அப்படிங்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இந்த பிராமணர்கள் அதில் 3% இருக்காங்க. அந்த 3%ம் 100,00,000 கூட சம்பாதிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க இருக்கக்கூடிய 3% ஏற்கனவே உயர் பதவிகளில் தானே போய் உட்காந்துருக்காங்க. நீங்கள் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை போய் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு தெரிஞ்ச ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாராவது எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அதில் கண்டிப்பாக சிவசுப்பிரமணியன் அப்படிங்கிற ஒருத்தருடைய பேர் இருக்கும், இல்லை இவர் ஐயங்கார் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும், இல்லை இவர் பிராமணால் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும். அப்போ ஐயர் ஐயங்கார் தான் இங்கே ஐஏஎஸ் பணிகள்லையே அதிக பேர் அதிக இடத்துல இருக்காங்க. நீங்கள் ஹைகோர்ட்டு, நம்ம சென்னை ஹைகோர்ட்டு பக்கம் போய் பாருங்கள், அங்கேயும் இருக்கக்கூடியவங்க அதிகமான பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 60%க்கு மேலே பிராமின்ஸ் தான். நான் சொல்லலைங்க, புள்ளி விவரங்கள் சொல்லுது. அப்போது இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய 3% மக்கள் தொகை ஒட்டுமொத்த அரசு பணிகள் எல்லாத்துலேயுமே 65% அரசு பணிகளில் உயர் பதவிகளில் அவங்க தான் இருக்காங்க ஏற்கனவே. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் வந்து என்னை ஆள்றதுக்கு, என்னை அடக்கி ஆள்றதுக்கு மறுபடியும் அதே உயர் சாதி வகுப்பை சேர்ந்த ஒருத்தவங்க தான் அந்த சீட்டை வந்து தாராளமாக பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10% இடஒதுக்கீடு எந்த விதமான போராட்டமுமே இல்லாமல் தூக்கி கொடுத்துருக்கே இந்த மத்திய அரசும் உச்ச நீதிமன்றமும். இது இந்த நாட்டுக்காக அவங்க செஞ்ச தியாகம், மிகப்பெரிய அளவிலான தியாகம். இதை புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு, இது எவ்வளோ பெரிய ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. ஒரு பிராமணன் தப்பு பண்ணா அப்படின்னா அவனை கைது செய்ய முடியுதா? இன்னைக்கு நடராஜர் கோயில் இருக்கு சிதம்பரத்தில், தமிழை கட்டின கோயில். அந்த தமிழை கட்டின கோயிலில் நடராஜர் தமிழன் தான், கும்பிடுறவனும் தமிழன் தான். அப்போ கையெடுத்து கும்பிடுறவனும் தமிழன் தான், கையெடுத்து கும்பிடுறதுக்கு முன்னாடி நிற்கக்கூடிய சாமியும் தமிழன் தான். ஆனால் இடையில இருக்கக்கூடிய இடைத்தரகனாக இருக்கக்கூடிய அந்த பிராமணன் யாரு? அப்படிப்பட்டவன் நம்மளை அந்த இடத்துல போய் நின்று சாமி கும்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான். ஆனால் அவன் ஒழுக்கமாக இருக்கானான்னு கேட்டிங்கன்னா, 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய சின்ன குழந்தைங்களை, பெண் குழந்தைங்களை திருமணம் பண்ணுறான். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. அப்படிப்பட்ட நபர் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் இருக்கிறதுக்கு, தனி மனித ஒழுக்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய உன்னையை நான் கைது செய்கிறேன்னு சொல்லிட்டு தமிழக அரசு போய் நின்றா அப்படின்னா, அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தடை விதிக்குது, உயர்நீதிமன்றம் தடை விதிக்குது, நீங்கள் கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இடைக்கால தடை விதித்து இத்தனை வாரத்துக்கு அவங்கள கைது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது எந்த வகையில் நியாயம்? அப்போ அரசு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கு விரோதமாக ஒரு விஷயத்தை செய்யும் போது அது பிராமணர்களுக்கு எதிராக மட்டும் நீங்கள் எந்த விஷயமும் செய்யக்கூடாது, அவங்க எல்லாம் உயர் சாதிகள், உயர் சாதி இப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தும் போது இது என்ன நாடா இல்லை என்னது? இது இப்படிப்பட்ட நாட்டில் தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பயங்கரமான விஷயமாக இருக்குது. சரி, நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்பு வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கா அப்படிங்கிறதையாவது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. ஒரு சந்திரசூட்டுங்கிற ஒரே ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி மட்டும் ஆறுதலான விஷயத்த சொல்லியிருக்காரு, இதுக்கு நான் உடன்பட மாட்டேன் அப்படின்னு. அவர் ஒருத்தர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீதிபதி வந்து சீட்டில் இருந்துட்டு ஒரு நல்ல தீர்ப்பையும் நியாயமான தீர்ப்பையும் வந்து கொடுத்துருக்காரா என்னங்கிறது தெரியல. ஆனால் இதை எதிர்த்து மறுசீராய்வு மனு வந்து தமிழக அரசு தாக்கல் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் வந்து வேறு விஷயம். ஏன்னா நூற்றாண்டு கால பின்னடைவு அப்படிங்கிற ஸ்டாலின் சொன்ன வார்த்தையை வந்து இந்த இடத்துல நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா மண்டல் கமிஷன் இந்தியாவுக்காக கொண்டு வந்த விஷயங்களாகட்டும், 69% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு வந்து இன்ன வரைக்கும் பேணி பார்க்க பாதுகாக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் யாருக்காக அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எஸ்சி எஸ்டி பிரிவினருக்காகவும் எம்பிசிக்காகவும் தான். இன்றைக்கி மலை வாழ் மக்களாகட்டும், இருளர் சமூகத்தை சேர்ந்தவங்களாகட்டும், இன்றைக்கி திரைப்படங்கள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பாரஞ்சித்து வெற்றிமாறியமான ஆட்கள் வந்து முற்போக்குவாதியாக வந்து போய் நிற்கிறாங்க அப்படின்னா அவங்க படித்த புத்தகங்கள்லாம் அதுக்கு காரணம். அதுக்கு காரணமே இவங்க இந்த அளவுக்கு வந்து மக்களுக்கு எடுத்துக்காட்டால் இப்படிலாம் இருக்குப்பார் இந்த சமூகத்தில், நீ வாழ்ற சமூகத்திலேன்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாங்க அப்படின்னா அவங்க படித்த படிப்பு, முதல் தலைமுறை பட்டதாரிகள் அப்படிப்பட்டவங்களுக்கு எது சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த இடஒதுக்கீடு. அந்த இடஒதுக்கீடு அப்படிங்கிற எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்சோண்டு சோத்துலையும் கை வைக்க நினைக்குது இந்த பிராமண கூட்டம். அப்போது அதை கேள்வி கேட்க வேண்டியது, நம்ம எல்லாரும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து கேள்வி கேட்க வேண்டிய தேவை இருக்குல்ல.
நீங்கள் 97% பேர் நம்ம இருக்கோங்க. இன்றைக்கி தேவமார்கள் இருக்காங்க, தேனி பக்கத்தில், உசிலம்பட்டி பக்கத்தில், எல்லா ஊர் பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா செதறி கிடக்குறீங்களே, அப்போ அவங்க இதுக்காக குரல் கொடுப்பீங்களா? அதுக்கப்புறம் இந்த பக்கம் வாங்க, தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடியவங்க ஒவ்வொரு சாதிக்காரவங்களும் பார்த்தீங்கன்னா நான் மேலே நீ கீழே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு பிராமணனை மட்டும் கோயிலுக்குள்ளே வச்சு அழகு பார்க்குறீங்கல்ல. அப்போ நீங்க எல்லாமே ஒன்றுக்கு ரெண்டு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு விஷயத்தை வந்து பிராமணர்களுக்கு எதிராக வந்து களமிறங்கி போராடி இருக்கீங்களா? சரி, பிராமணர்கள் என்னைக்காவது உங்களுக்காக போராட்டத்துக்கு வந்திருக்காங்களா? கிடையாது. அப்போ அதே பிராமணர்களுக்கு 10% வந்து இடஒதுக்கீடு உங்க சோத்துல கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்க தட்டுல கை வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது ஏன் உங்களுக்கு கோபம் வர மாட்டேங்குது? அப்போ ஒவ்வொரு தனி மனிதனுமே இன்னைக்கு உயர் நீதிமன்ற ஒவ்வொரு 97% பேரும் ஒவ்வொருத்தனும் வந்து பாத்தீங்கன்னா தனக்கு தெரிஞ்ச எவனாவது ஒரு லாயரை புடிச்சு ஹைகோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் போய் நின்று பெட்டிஷன் போடுங்க. இந்த சுப்ரீம் கோர்ட்டே பயப்படும், இப்படி ஒரு எதிர்ப்பு இருக்கா இந்த தீர்ப்புக்கு அப்படின்னு. நம்ம எல்லாம் எதுவுமே கேட்காம இருக்க கண்டுதான் இந்த சுப்ரீம் கோர்ட்டும் சரி, நாடாளக்கூடிய நாடாளுமன்றமும் சரி, அந்த மசோதாவுக்கு ஆதரவு தெரிவிச்சு ஏற்கனவே உயர் சாதியாகவும் இன்னைக்கு நாடாளுந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பேரில் வந்து முக்காவாசி பேர் பிராமணர்கள் தான், அவங்களுக்கு ஆதரவாகவும் அவங்களையே வந்து மறுபடியும் ஆள வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் 10% இடஒதுக்கீட்டை எந்த விதமான போராட்டமுமே பண்ணாமல் ஒரே ஒரு ஒரு சின்ன ஒரு பாஸ்தா மசோதா அந்த போட்டுக்கோ நீ எல்லாமே படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டாங்க. அப்போ பிராமணர்களுக்கு மட்டும்தான் உயர் பதவி அப்படின்னு இவங்க வச்சிருக்கக்கூடிய இந்த கோட்பாடு அப்படிங்கிறது, இது யாருக்கான அரசாங்கம்? இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இந்தியர்களுக்கான அரசாங்கமா, இல்ல பிராமணர்கள் அப்படிங்கிற அந்த ஒற்றை சாதியினருக்கான அரசாங்கமா? இந்த கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கு. சரி, அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்காரு? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதணும், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு இடஒதுக்கீடு அப்படின்னு அவர் அப்போவே கொடுத்துருக்கலாமே, ஏன் கொடுக்கல அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. சமூக ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இங்கே கல்வியிலையும் வேலைவாய்ப்புலையும் முன்னுரிமை, அதுக்குத்தான் இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. சரி, இடஒதுக்கீடு கொடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணாங்களான்னு கேட்டிங்கன்னா, அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக நீங்கள் எவ்வளவு தூரம் குரல் கொடுத்தீங்க? நான் 99 mark வாங்கியிருக்கேன், அவன் 96 தானே வாங்கியிருக்கான், அவனுக்கு எப்படி வந்து சீட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சரி மெடிக்கல் காலேஜ்லையும் இன்ஜினியரிங் காலேஜ்லையும் எத்தனை பேர் கடந்து கத்திருக்கீங்க அந்த 3%? ஆனால் அந்த 96% mark எடுக்கிறதுக்கு அந்த குழந்தை இருட்டில் உட்காந்து படித்தானே, நீ உட்காந்து ஏசியில் உட்காந்து படிச்சியே, அப்போது ரெண்டு பேருக்கு வேறுபாடு இல்லை. அப்போது இவன் வந்து கடைசி வரைக்கும் இருட்டிலேயே தான் உட்காந்துருக்கணும், நீ கடைசி வரைக்கும் ஏசியிலேயே தான் உட்காந்துருக்கணுமா? அப்போ இவனுக்கு ஒரு சின்ன ஒரு சிமினி விளக்கு கூட கிடைக்கக்கூடாதா? இதை வலியுறுத்தி தானே இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லிட்டு போராடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த இடஒதுக்கீட்டுலேயும் நாங்கள் வந்து கை வைப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதே நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் 5 நீதிபதிகளில் ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, இடஒதுக்கீட்டையே மறுபரிசீலனை செய்ய வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு. சரிங்க, 2015 வந்து பொருளாதார ரீதியாக சாதி ரீதியாக வந்து நீங்கள் கணக்கெடுப்பு நடத்துனீங்களே, அந்த கணக்கெடுப்பை ஏன் சப்மிட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இதே சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய 5 நீதிபதிகளில் யாராவது ஒருத்தவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை நோக்கி கேள்வி எழுப்பியிருக்காங்களா? இந்த கேள்வியே சுப்ரீம் கோர்ட்ல மறுசீராய்வு மனு தாக்கல் பண்றாங்கல்ல, அப்போ கண்டிப்பா நீதிபதிகள் சொல்லுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இந்திய மக்களுக்கு இருக்கு. ஏன்னா இன்னமும் உச்ச நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது அளப்பரியது. இங்க யாருமே வந்து சுப்ரீம் கோர்ட்ல இருக்கக்கூடிய நீதிபதிகளை விமர்சனம் பண்ணல, நீங்க கொடுக்கக்கூடிய நீதி வந்து எங்களுக்கு அநீதியா இருக்கா நீதியா இருக்கா அப்படிங்கறதா இங்க முக்கியமானது. ஒரு தரப்புக்கு மட்டும் நியாயம் சொல்றதுக்கு உங்களை அங்கே கொண்டு போய் யாரும் இங்கே உட்கார வைக்கல. அதனால் தராசு அப்படிங்கிறது ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கணும். இந்த தீர்ப்பை பொறுத்தளவில் இன்னைக்கு வந்து நமக்கு நீதி கிடைக்காட்டியும் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் போது நிச்சயமாக உச்சநீதிமன்றத்தினுடைய கதவுகள் நமக்காக திறக்கப்படும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இந்த ஜனநாயகத்தின் மீதும் மாண்புமிகு நீதி அரசர்கள் மீதும் நம்ம வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறது என்றைக்குமே பொய்க்காது. ஏன்னா இது அம்பேத்கர் வகுத்த இந்திய அரசியலமைப்பு சட்டம், அது என்றைக்குமே மக்களை ஏமாத்தது அப்படிங்கிறத நம்ம நம்புவோம். மக்களும் ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கான விழிப்புணர்வுக்கான பதிவு மட்டும்தான் இது. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.